எல்லாருக்கும் வணக்கம். கம்ப்யூட்டர், மொபைல் ப்ராசஸர் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு கிளாக் சிக்னலை ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர்ஸில் வந்துட்டு சிக்னல்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி மாடுலேஷன் ப்ராசஸில் அதாவது ரேடியோ கம்யூனிகேஷன்ஸில் வந்துட்டு டியூன் பண்ணுறதுக்காக கரியர் சிக்னல்ஸையும் ஜென்ரேட் பண்ணுறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆசிலேட்டர் அப்படிங்கிற ஒரு சர்க்யூட் தான். ஸோ இந்த வீடியோவில் பேசிக்காக வந்துட்டு ஒரு ஆசிலேட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியாவையும் அதே மாதிரி அது எப்படி ஒர்க் ஆகுது, இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு ஆசிலேட்டர் அப்படின்னா என்னென்னா டிசி வோல்டேஜ் அட்ஸப்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆசிலேட்டிங் சிக்னலை அதாவது ஏசி சிக்னலை வந்துட்டு நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆசிலேட்டிங் சிக்னல் அப்படிம்போம். இந்த ஜென்ரேட் பண்ணப்பட்ட சிக்னல்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெண்டுலம் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெண்டுலமை நான் தள்ளி விட்டேன்னா அது அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு போயிட்டு வரும், ஒரு நிலையாக இல்லாமல் அங்கே இங்கேன்னு ஸ்விங் ஆகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ஆசிலேஷன். ஸோ இப்போது இந்த பெண்டுலம் வந்துட்டு ரெண்டு டைப் ஆஃப் எனர்ஜி மூலமாக ஸ்விங் ஆகுது. இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோடைய கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இது மூலமாக வந்துட்டு சாத்தியமாகுது. இந்த பால் வந்துட்டு ஸ்விங் ஆகி ஒரு எண்டுக்கு போன அப்புறம் அதோடைய கைனடிக் எனர்ஜி காரணமாக அது வந்துட்டு கீழே வரும். அப்புறம் இந்த கீழே வந்த ஸ்பீடு அப்புறம் அதனுடைய வெயிட்டு இது மூலமாக உருவான பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மீதி தூரத்தை கடந்து அந்த இன்னொரு எண்டுக்கு போகிறதுக்கு உதவுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த கைனடிக் எனர்ஜி வந்துட்டு இதை கீழே தள்ளும். இந்த ஆக்ஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆசிலேஷன். இந்த ஆசிலேஷன் வந்துட்டு அந்த கயிறுடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சியில் ஆசிலேட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் நேரத்தில் நின்றுக்கும். அதனால தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய கடிகாரங்களில் வந்துட்டு அந்த பெண்டுலம் மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் சப்ளை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு எலக்ட்ரானிக் ஆசிலேட்டரும் இதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஒரு கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு சிம்பிளான ஆசிலேட்டரை நம்மளால் உருவாக்க முடியும். இது மூலமாக நம்மளால் எனர்ஜியாக முன்னும் பின்னுமாக இந்த கடிகாரத்தில் இருந்த மாதிரி போக வைக்க முடியும். ஸோ இப்போது கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் இந்த ரெண்டுமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த ரெண்டு காம்பனன்ஸும் எனர்ஜியை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கெப்பாசிட்டர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டாகவும் அதே மாதிரி இண்டக்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டாகவும் எனர்ஜி வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்க்யூட் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இண்டக்டர் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டர் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகும். அப்புறம் இந்த கரண்ட் வந்துட்டு இண்டக்டரில் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்துட்டு கெப்பாசிட்டருக்கு வந்து அனுப்பும். இப்போது கெப்பாசிட்டர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் பொலாரிட்டியில் சார்ஜ் ஆகிருக்கும். அப்புறம் வயரில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் மூலமாக வந்துட்டு இந்த எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிற வரைக்கும் இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி மாறி மாறி ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு ஆசிலேட்டிங் சிக்னல் வந்துட்டு உருவாகும். இந்த சிக்னல் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆசிலேட்டிங் சிக்னல். ஸோ இந்த ஆசிலேட்டிங் சிக்னல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் அப்புறம் இண்டக்டர் இதோடைய சைஸ் அண்ட் வேல்யூஸை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டு ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இண்டக்டரில் இருந்துட்டு ஒரு கரண்ட் வந்துச்சு பார்த்திங்களா, அதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபீட்பேக் சிக்னல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கெப்பாசிட்டரில் வந்துட்டு சார்ஜ் தீர்ந்துருச்சு அப்படின்னா அந்த ஆசிலேட்டிங் சிக்னல் வந்துட்டு நின்றோம். இதை தடுக்கிறதுக்காக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு சின்ன சப்ளை வோல்டேஜ் மட்டும் கெப்பாசிட்டருக்கு அந்த சார்ஜ் குறைய குறைய ஏறிட்டே இருக்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் ஸ்டேபிளான ஆசிலேஷன் அச்சீவ் பண்ண முடியும். இந்த கெப்பாசிட்டருடைய வேல்யூ சேஞ்ச் பண்ணுறதால நம்மளால் ஆசிலேட்டருடைய ஃப்ரீக்வன்சியை வந்துட்டு மாற்ற முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆசிலேட்டர் வந்துட்டு ஒரு ரேடியோ ரிசீவரில் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டியூனராக யூஸ் பண்ணுவாங்க. ரேடியோ ரிசீவருக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாகவே பல ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டு சிக்னல்ஸ் ரிசீவ் ஆகிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி வரும்போது எந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நாம் கரியர் சிக்னலை கொடுக்குறோமோ அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி சேனல் மட்டும்தான் ஆம்பிளிஃபையர் மூலமாக ஆம்பிளிஃபை ஆகும். மீதி சேனல்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இக்னோர் ஆகிரும். இங்கே இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி கரிய சிக்னலை வந்துட்டு நம்மளால் ஆசிலேட்டருடைய ஹெல்ப் மூலமாக ஜென்ரேட் பண்ணி மேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கரியர் ஃப்ரீக்வன்சிக்கு பேர் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு இதனாலேயே இந்த ரேடியோ ரிசீவரில் இதை வந்துட்டு ரெசனேட்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படி தான் ரேடியோ சேனல்ஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் டியூன் பண்ணி பாட்டு கேட்க முடியுது. ஸோ இப்படி தான் ஒரு ஆசிலேட்டர் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போது இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்சி ஆசிலேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆர்சி, கிறிஸ்டல், வெயின் பிரிட்ஜ், அப்புறம் கால் பிட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆசிலேட்டர்ஸ் இருக்குது. இது மூலமாக நமக்கு தேவையான சைனசாய்டல், ஸ்கொயர், ஷார்ட்டூத் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் வந்துட்டு நம்மளால் ஆசிலேட்டிங் ஃப்ரீக்வன்சிஸில் இருக்கக்கூடிய ஆசிலேட்டிங் சிக்னல்ஸை டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்காக ஒரு ஆசிலேட்டர் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் வந்துட்டு நான் ரீசெண்டாக போட்ட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலக்ட்ரானிக் ரிலேட்டட் வீடியோ இருக்கும். அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களை நான் அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.